கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், முடியாதுங்கிற விஷயத்த முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு அதுல பதில் இல்லைன்னா இதுவும் போச்சா பரவாயில்ல, சரி இன்னொரு ட்ரை, அதை அடிபட்டு அடிபட்டு அடுத்து பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோடின்னு இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்திலும் செயல்படுவேல் நிச்சயம் அமோகமான பலன்கள் கிடைக்கும். முயற்சி இறைவனுடைய அனுகிரகத்தில் இருந்தா போதும், பக்தியை மட்டும் செலுத்தினா போதும், நன்மையை பூரா பகவான் கொடுத்துருவார். ரொம்ப விருப்பமானவர்களை விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இன்றைய தினத்துல நிறையா இருந்துருக்கும். ரொம்ப தெரிஞ்ச நண்பர் எங்கேயாவது வெளியூர் போயிட்டார், வெளிநாடு போயிட்டார், ஐயோ இத்தனை நாள் நம்ம கூட நல்லா பேசினா நல்லா பழகினார், இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, நம்ம இப்போ தனித்திருந்துருக்கோமேங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி கூட்டாக ஒரு இடத்துல ஒரு மேன்ஷன்லேயோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாலும் அவாகிட்ட நல்ல நட்பாக பழகிட்டாவா நம்மளை விட்டு போயிட்டோன்னா, ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அந்த மாதிரி ரொம்ப நட்பானவர்கள் இப்பிருந்த எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கும். கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணும், அவமானம் தான் படிக்கட்டுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுப்பேன். புதிய துணிமணி வாங்கணுங்கிற ஒரு எண்ணமும் செயல்பாடுகளும் தோணும், மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் தோணும். இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. ரேடியோ சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமா, டிவி சம்பந்தமான, செல்ஃபோன் சம்பந்தமாக, லேப்டாப் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் கன்னிராசி என்பர்களுக்கு நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே.